ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಪಾಲಯ ಮಾ ಮಹಾಶಂಕರ ಮ್ಯಾಟ್ರಿಮೋನಿ உங்கள் குடும்பத்தில் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்துக்கு பார்க்குறீங்களா? நல்ல வாழ்க்கை துணை மகாசங்கரா மேட்ரிமோனி மூலமாக அமையலாம். ஆரம்பித்த ஒரு 14 மாதத்தில் சுமார் 80 நிச்சயதார்த்தங்கள், 40 மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கு. ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா இந்த மகாசங்கரா மேட்ரிமோனியில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். வெப்சைட் அட்ரஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இமெயில் ஐடி இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஏதான சந்தேகம்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், அதாவது மொபைல் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசகரேந்திர பிரச்சோதியாத்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரியமா மகிமை அனுபவத்தில் பிரதோஷ மாமாவை பற்றி பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குற சம்பவம், காஞ்சிபுரத்துக்கு ஸ்ரீமடத்திற்கு தரிசனத்திற்காக செல்கிறார்கள் எம் எஸ் சுப்புலட்சுமியும் இந்த அம்மாவோட கணவர் கல்கி சதாசிவமும். மடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரதோஷ மாமா ஆத்துக்கு போகிறார். இவர் ரெண்டு பேரும் போகிறார். பிரதோஷ மாமா வரவேற்று அவர்களோட பேசின்னு இருக்கா. அப்போ பேசின்னு இருக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப நெகிழ்ந்து பரவசப்பட்டு பிரதோஷ மாமா எம்எஸ் அம்மாவை பார்த்துட்டு ஒன்று சொல்கிறா, நீங்கள்லாம் ஜீவன் முக்தர்கள் அப்படிங்கிறார். நீங்கள்லாம் ஜீவன் முக்தர்கள் அப்படிங்கிற. ஜீவன் முக்தர்கள் அப்படின்னா யாருன்னா சித்தர்களை நம்ம சொல்லுவோம். சித்த புருஷர்கள் இருக்கா இல்லையா? இப்போ நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரரை ஜீவன் முக்தர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவள் ஜீவன் பிரிஞ்சாலுமே அவள் என்றைக்கும் எல்லாரோடையும் இருந்துருப்பான்னு அர்த்தம். இன்னொன்று, தங்கிட்ட எத்தனை செல்வம் எத்தனை பொருள் வந்தாலும் அதை லட்சியம் பண்ண மாட்டான், நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவான். ஜீவன் முக்தர்கள்னு அர்த்தம். எந்த ஒரு காலத்திலும் தனக்காக தனது சுயநலத்திற்காக எதையும் சேர்த்து கொள்ளாமல் தன்னிடம் வருகின்ற பொருளை, தன்னிடம் சேருகின்ற திரவியங்களை மற்றவர்களின் நலனுக்காக கொடுப்பவர்கள் யார்? சித்தர்கள் தான் கொடுப்பா. மனுஷாலாம் இருக்கா வெகு சிலர், அந்த வெகு சிலரில் ஒருவராகத்தான் இந்த எம் எஸ் சுப்புலட்சுமியும் கணவரையும் சொல்கிற, நீங்கள்லாம் ஜீவன் முக்தர்கள் அப்படிங்கிற. அவள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கே இருக்கிற பெரியவா விக்கிரகத்துக்கெல்லாம் நமஸ்காரத்தை பண்ணிட்டு நேரம் மடத்துக்கு போகிறாள். மடத்துக்கு போனால் இன்றைக்கி ரெண்டு பேரையும் பெரியவா கூப்பிட்டு க்ஷேம லாபங்கள் விசாரிக்கிற. அங்கே அவர் சொன்னதை பெரியவா அங்கீகரிக்கணும் இல்லையா? ஜீவன் முக்தர்கள்னு பிரதோஷ மாமா சொல்லிட்டார். பெரியவாட்டேந்தும் அது வரணும் இல்லையா? அதைத்தானே நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி தானே நடந்ததுன்னு சொல்லிகிட்டு இருக்க அந்த சம்பவங்களை. என்னாச்சு மகா பிரிவாட்ட? இவர் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறா, நீங்கள் அந்த ஒரு சாஸ்திரிகள் உட்காந்துருக்கார் பாருங்கோ, அவர் பக்கத்தில் போய் உட்காருங்கோ அப்படிங்கிறார். ஒரு சாஸ்திரிகள், ஒரு பெரிய வேத பண்டிதர் தனியாக உட்காந்துருக்கார், பக்தர்கள் அந்த பக்கம் இருக்கார், அவர் மட்டும் தனியாக உட்காந்துருக்கார். பெரியவா அங்கே உட்காந்து வச்சுருக்கார். எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்னு பேர், பெரிய மகானுபாவர். போய் அவ பக்கத்தில் ரெண்டு பேரும் உட்காந்துக்குங்கோ அப்படிங்கிறார். ஏன் பக்கத்தில் உட்கார சொல்கிறார்? ஜீவன் முக்தர்கள்ன்ற வார்த்தையை பெரியவா இந்த இடத்துல பயன்படுத்தலையே அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, அந்த எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளை மகாபிரிவா என்ன சொல்லியிருக்கார், நீ எல்லாம் ஒரு ஜீவன் முக்தர் அப்படின்னு பெரியவா
தன் திருவாயால் மலர்ந்திருக்கிறார். பெரியவளை சொல்லியிருக்க, நீலாம் ஜீவன் முக்தர்கள், நீலாம் ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லியிருக்க. அவர் இருக்கிற இடத்துல அவருக்கு பக்கத்தில் உட்காரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜீவன் முக்தர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு தகுதி கிடைக்கிறதுன்னா அவளும் ஜீவன் முக்தர், இவளும் ஜீவன் முக்தர். அங்கே பிரதோஷ மாமா சொன்னதை இங்கே மகாபெரியவா சொல்லாமல் ஒரு ஜீவன் முக்தர் பக்கத்தில் இவாளை உட்காத்தி வச்சு, நீங்களும் அதற்கு தகுதியானவர்கள் தான், அவரோட பக்கத்தில் உட்காருங்கோ அப்படின்னு பெரியவா உட்காத்தி வச்சுருக்கேன். அப்படின்னா பிரதோஷ மாமாவுடைய பக்தி தான். அந்த பக்தி இருக்குது பார்த்தேல பிரதோஷ மாமாவுக்கு, அதெல்லாம் எப்படின்னா நமக்கும் இருக்குது, பக்தி இருக்குது, பெரியவா பக்தியெல்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், என்றைக்கு வியாழக்கிழமை வருதா, வியாழக்கிழமை அன்னைக்கு பெரியவாளுக்கு நம்ம புஷ்பம் வச்சு அஸ்ரோத்திரம் படிக்கணும் அப்படிங்கிறோம். அன்றைக்கி முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த வியாழன்தான். மிச்ச நாளாக சாதாரணமாக பூஜை வரம் போகிறோம், பெரியவாளை பார்க்குறோம், மகர் பெரியவா பெரியவா பெரியவான்னு கன்னத்தில் போட்டுன்னு நமஸ்காரம் பண்ணுறோமே தவிர எந்த நேரமும் மகாபெரியவாள சிந்தனை அப்படின்னா பிரதோஷ மாமாவுக்கு தான். எல்லா நேரமும் அவரோட சிந்தனை, தன்னோட உடம்பு, தன்னோட கண், தன்னோட தலை, தன்னோட காது, தன்னோட மூக்கு, தன்னோட அவயங்கள் அத்தனையும் மகாபெரியவாள நினைச்சார். இப்படிப்பட்ட மகானுக்கு, தடுத்தாட்கொண்டவருக்கு, தன்னை ஆட்கொண்டவருக்கு தான் என்ன கைமாறு செய்ய முடியும் யோசிச்சார். நமக்கு யாரானு ஒரு நல்லது பண்ணுறார் அப்படின்னா, நமக்கு யாரானு ஒருத்தர் நல்ல வேலை வாங்கி கொடுக்குறார், ஒரு கம்பெனியில் வாங்கி கொடுக்குறார், ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்காருன்னா அந்த வேலை கிடைச்ச உடனே, ஆர்டர் கிடைச்ச உடனே அவர் வீட்டுக்கு நம்ம போவோம். யார் காரணகர்த்தாவோ ஒரு வீட்டுக்கு போவோம், ஒரு அரை கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு கொண்டு கொடுத்து, கொஞ்சம் நாலு முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து, அவர் தம்பதி சமேதராக வாத்தில் நமஸ்காரம் பண்ணி, சார் நீங்கள் இல்லைன்னா இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்காது. இது பிரதி உபகாரம், பிரதி உபகாரம், நன்றி கடன். வாழ்க்கையில் ஒரு நன்றி அப்படிங்கிற அந்த உணர்ச்சி நமக்கு இல்லை, அதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நம்மெல்லாம் மனிதர்கள் இல்லை. நமக்கு யாரெல்லாம் எந்த காலத்தில் நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம பிரதி உபகாரமாக நமது நன்றியை தெரிவிக்கணும், நமது நன்றியை சொல்லணும். பிரதோஷ மாமா யோசிக்கிறார், எப்பேற்பட்ட இடத்துல தன்னை மகாபிரியை வச்சுருக்கார், எப்பேற்பட்ட அந்தஸ்தை தனக்கு கொடுத்துருக்கார், இப்பேற்பட்ட மகான் காலம் முழுக்க கொண்டாடப்பட வேண்டாமா? அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில், அடுத்தடுத்து வருகிற நூற்றாண்டுகளில் இந்த மகானது நினைவு, இந்த மகானது வழிபாடு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டாமா, இந்த மகான் கொண்டாடப்பட வேண்டாமா அப்படின்னு பிரதோஷ மாமா யோசிச்சு, அப்போ தான் அவருடைய மனசில் பெரியவாளுக்கு கோவில் கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. மகாபெரியவா இருக்கின்ற போதே அந்த மகானது அனுகிரகம் பெற்று அனுஷ பூஜை ஆரம்பித்தவர் பிரதோஷ மாமா தான். அந்த மகானது ஜெயந்தி உற்சவத்தை கொண்டாடினது பிரதோஷ மாமா, பல பேர் கொண்டாடினார், அதற்கெல்லாம் மூல காரணம் பிரதோஷ மாமா. இது மட்டும் போதாது, இந்த மகானுக்கு ஒரு கோவில் எடுப்பிக்கணும், ஒரு கோவில் கட்டணும், இந்த மகான் அந்த இடத்துல உட்காத்தி வைக்கணும். மகான் இருக்கின்ற போது அதான் ரொம்ப முக்கியம். இந்த ஓரிருக்கை பெரும் கோவில் எப்படி வந்தது அப்படின்னா, மகாபெரியவா இருக்கின்ற போது அந்த மகானது பரிபூரணமான ஆசீர்வாதத்தோடு, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ கோவில் கட்டுறோம் அப்படின்னா, ஒரு கோவில் கட்டுறோம் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம், இந்த கோவில் கட்டுற அந்த கர்த்தாக்கள்லாம் சொல்லுவாங்க, இப்படி ஒரு எனக்கு ஒரு சமஞ்சம் வந்தது, எனக்கு ஒரு குறிப்பு வந்தது, அதனால் இந்த கோவிலை நான் கட்டுறேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவேன். இந்த ஓரிருக்கை கோவிலை எதற்காக கட்டணும் அப்படின்னு பிரதோஷ மாமாவுக்கு தோணித்துன்னா நன்றி கடன். இந்த மகானுக்கு நம்ம ஏதானு ஒன்று செய்யணும், இந்த மகானுக்கு ஒரு கோவில் கட்டணும், இந்த மகானை எல்லாரும் வந்து வழிபடணும். பிரதோஷ மாமாவோட திட்டங்கள்லாம், இந்த பட்ஜெட் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். அது பட் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாது, சின்னதாக ஆரம்பிப்பார், பெரியவா அதை பெருசாக கொண்டு முடிச்சுடுவார்.
பெருசாக கொண்டு முடிச்சுடுவார். அப்படித்தான் இந்த ஓரிருக்கை கோவிலும் ஆனது. இதனுடைய தொடர்ச்சி நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.